சென்னையில் படப்பை ஒரு இடத்துல இருக்கு, அதாவது தாம்பரம் டு முடிச்சு ரோடு வந்தீங்கன்னா அங்கே முடிச்சு தாண்டி படப்பைன்னு ஒரு இடம். படப்பைன்னு போகிறதுக்கு முன்னாடியே அஷா கார்டன் தான் ஒரு லேண்ட்மார்க்கு, அங்கே பக்கத்துலேயே மெயின் இடத்துல மெயின் ரோடில் தான் இங்கே எஸ்எம் நர்சரின்னு வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டியும் இங்கே வச்சுருக்காங்க, ஹோல்சேல் நர்சரி மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். நிறைய நர்சரி கார்டனுக்கு இங்கே சப்ளை பண்ணுறதாகவும், அதனால் வெரைட்டியும் நிறைய இருக்குது, ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். ஹோம் டெலிவரியும் பண்ணுறா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் கேட்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க, ஹோம் டெலிவரி சப்ளை மாதிரி ஒரேலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அது அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்குற அனைவருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வீடியோ பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி தொட்டியில் வச்சுருக்காங்க, மிளகாயோடைய அதோட விலையும் போட்டிருக்காங்க. செடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இருக்குது, மிளகாயோடய இருக்குது. அதே மாதிரி இங்கே செம்பருத்தி வச்சுருக்காங்க, அதோட விலையும் போட்டிருக்காங்க. செம்பருத்திலேயே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த இலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடியை பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்குது. இது இல்லாமல் எல்லாமும் இருக்குது. இப்போது அவங்கக்கிட்டையும் கேட்டுடலாம். வணக்கங்க, என்னோடய பேர் வந்து மதன், எஸ்எம் நர்சரி கார்டன்லேருந்து பேசுகிறேன். இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு வாலாஜாபாத் மெயின் ரோடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரசங்கால்ன்ற வில்லேஜ் படப்பிக்கு முன்னாலே வந்துடும். ஸோ அங்கே இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அர்ஷா கார்டன் கல்யாண மண்டபம், அது பக்கத்தில் வந்து நம்மளோட நர்சரி இருக்குங்க. இது நம்ம வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான எல்லா வகையான பூச்செடி, காய்கறி செடிகள், பழச்செடிகள், மாடி கொட்டம் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸு, இயற்கை உரம், எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. தொட்டியிலேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வாங்குகிற சேல் பண்ணுற நர்சரிங்க பெரும்பாலான நர்சரிக்கு நம்ம எஸ்எம் நர்சரியிலேருந்து தான் சப்ளை பண்ணுறோங்க. லோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாரத்தில் ரெண்டு லோடு வருங்க. புதன் வேனில் ஒரு லோடு வந்துடும். எப்பயுமே பார்த்திங்கன்னா காலையில் புதன் வேனில் லோடு வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் கஸ்டமருங்க வந்துடுவாங்க, ஹோல்சேலில் எடுக்கிறவங்க வந்துடுவாங்க, எல்லாருமே அந்த டைமில் வந்துடுவாங்க. உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ரேட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா சிட்டிக்குள்ளே வாங்குறதுக்கும் இங்கே படப்பையில் வாங்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு ரேட்டு. அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் ரேட் ஸ்டிக்கரோடு தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லா வகையான செடிகளும் ரேட் பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன செடி வேணும், எப்படி வேணும், உரம் வேணும், எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இது மூலயமா சொல்லியும் கொடுத்துருவோம். ஒவ்வொரு செடிக்கான பராமரிப்பு எப்படி, அந்த பராமரிப்பு எந்த இடத்துல வைக்கணும் செடியை, இந்த செடிக்கு நயல் வேணுமா, வெயில் வேணுமா, இல்லை எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம உரம் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நாங்கள் நீங்கள் செடி வாங்க வர சொல்லவே ஒவ்வொரு செடிக்கான மெயின்டெனன்ஸும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய இடத்துல போனீங்கன்னா செடி வாங்குவீங்க, வந்துடுவீங்க, ஆனால் இந்த செடி எப்படி வைக்கிறது, அந்த செடி எப்படி வைக்கிறது, இது சரியாக வரல, பூ வரல, இது நயலில் வச்சதும் செத்து போச்சு, வெயிலில் வச்சதும் செத்து போச்சுன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் செடி வாங்க சொல்லவே நாங்கள் இந்த செடி இந்த இடத்துல தான் வைக்கணும், இந்த செடி இந்த இடத்துல இருக்கணும், இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கொடுக்கணும், இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து போடணும், நீங்கள் வாங்க போகிற செடி என்ன செடியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த செடிக்கு உண்டானது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ வேறு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃபோன் நம்பரும் கொடுப்போங்க, அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், என்றைக்கு லோடு வருதுன்றதும் கேட்டுக்கலாம். இது போக நம்மளோட நர்சரிக்குன்னு சொல்லிட்டு குரூப் ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த குரூப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நண்பர் வந்து உங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணுவார். அந்த நம்பருக்கு நீங்கள் என்னை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுக்கிட்டிங்கன்னா நாங்கள் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் குரூப்பில். நம்ம குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும், எப்போ எப்பெல்லாம் செடி வருது, என்ன வகையான செடிகள் வருது, இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்குங்க. ரொம்ப ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம். இந்த ஹோம் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்குள்ளே பண்ணுறாங்க. அது சென்னைக்குள்ளன்னா வந்து நம்ம இந்த கொரியர் மூலயமா செடிகள் அனுப்புறது வந்து அது சில செடிகள்லாம் அனுப்பலாம், பழச்செடி, இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட், இன்டோர் பிளான்ட் இதெல்லாம் அனுப்பலாம்.
ஆனால் அவங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா பூச்செடி, ரோஜா இந்த மாதிரியான செடிகள்லாம் அவங்களுக்கு ஆன்லைனில் டெலிவரி மூலமாக அனுப்பும்போது அது வந்து நிறைய டேமேஜ் இருக்கிற பாசிபிள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு உரம் தொட்டி இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி பண்ணலாம். அப்போ இங்கே சென்னைக்குள்ளே என்னென்னா மினிமம் சார்ஜ் ஆகுங்க, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸஸ் ஆகும், அது போட்டு நம்ம ஆன்லைன் டெலிவரி பண்ணுறோம். பட்டு ஆட்டோ ஸ்பேரோ இல்லை நீங்கள் எடுக்கிறத பொறுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகும். ஆட்டோவோ இல்லை வேறு ஏதாவது தொட்டி அணையில் எடுக்கிற மாதிரி குவான்டிட்டி அதிகமாக எடுத்திங்கன்னா அந்த மாதிரி, இல்லை ஒரே சைடில் ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்திங்கன்னா அந்த ஸ்பேரை சப்போர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி வேற என்னென்ன இருக்குது பார்க்கலாம். இப்போது காந்தாரி மிளகாய் அப்படின்னு அதோட விலை போட்டிருக்காங்க 40 அப்படின்னு போட்டிருக்காங்க, 40 ரூபா போட்டிருக்காங்க. மிளகாயில் இன்னொரு வெரைட்டி அதோட விலையும் போட்டிருக்காங்க 30 ருபீஸ் அப்படின்ட்டு. அது இல்லாமல் கனகாம்பரம், கனகாம்பரம் மட்டும் இல்லைங்க மல்லி, சாமந்தி போன்ற மற்ற பூ வகைகளும் இங்கே இருக்குது, அது அவரே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு தாவணம் போட்டு அட்டிமிசியா அப்படின்ற அது ஒரு வகையான இது போட்டிருக்காங்க, ரூபீஸ் 30 போட்டிருக்காங்க. அதெல்லாம் மின்ட் துளசி, அப்புறம் இனிப்பு துளசி, அதாவது ஹெர்பல் பிளான்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மூலிகை செடிகள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டூனியா அதோட விலையும் போட்டிருக்காங்க. எல்லா செடிகளுமே அதோட பேர் நேமும் இது பெர்பீனியா அப்படி போட்டிருக்காங்க, அதோட விலை போட்டிருக்காங்க. டைசி அப்படின்னு அது ஒரு செடி, பிரண்டை அப்படின்னு அதோட விலை போட்டிருக்காங்க ₹40. ஸ்ட்ராபெரி அதோட விலை போட்டிருக்காங்க. ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை மற்ற பழ வகைகளும் இருக்குது. அது இல்லாமல் சிலோன் கோல்டு அப்படின்ற ஒரு பிளான்ட்டோட ஒரு வெரைட்டி பிளான்ட் அது, அதை வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை மற்ற உரங்களும் டூல்ஸ், அதாவது க்ரோ பேக்ஸ் மாதிரியான மற்ற டூல்ஸு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. பப்பாளி மட்டும் இல்லைங்க, கொய்யா, சப்போட்டா, மாதுளை போன்ற எல்லா பழ வகைகளும் வச்சுருக்காங்க. க்ரோ பேக்ஸில் தொட்டியில் மண்ணோட க்ரோ பேக்ஸ் மண் ஃபில் பண்ணியே வச்சுருக்காங்க, ரெடிமேடாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகலாம், பார்த்து வாங்கிட்டு போகலாம். அது கார்டனோட பேக் சைடு. ஸோ எல்லாமே இங்கே பதியம் போட்டே அவங்க ரெடி பண்ணி தராங்க. பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கணும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற வாரங்களில் இது போகிற கார்டன்ஸ், ஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் பார்க்கலாம். நன்றி.